ஹலோ விவாஸ், குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த திரௌபதி முர்மு, அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு வாரம் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருடன் தமிழக அரசுடன் ஆளுநருக்கு இருந்து வரும் நிலைப்பாடு குறித்தும் சட்ட ஆலோசனைக்காகவும் பேசியிருக்கிறார் என்று தகவல் வெளியாகியது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளுநர் ரவி குறித்து நீண்ட புகார் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் அதை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இந்நிலையில்தான் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து தீவிர ஆலோசனை நடத்தி வரும் ஆளுநர் ரவி, அதே வேளையில் அரசியலமைப்பின் 355வது சட்டப்பிரிவு அலசப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. 355வது பிரிவு என்பது அசம்பிளியை முடக்கம் செய்வது, பேரவையை முடக்கி வைக்க வேண்டுமானால் ஜீரணிக்க முடியாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்க வேண்டும், அல்லது மாநிலத்தில் அசாதாரணமான சூழல் இருக்க வேண்டும் என்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக கவர்னர் கேட்டுள்ளார். அதற்கு 355வது பிரிவை பயன்படுத்துகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டிருப்பதற்கான சம்பவங்கள் பெரிய அளவில் தமிழகத்தில் இல்லையே என அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில்தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அது குறித்து ஆலோசனை மேற்கொண்ட போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராகவே இருப்பதாக தகவல் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சில விஷயங்களை தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஆதரவாகவே திரௌபதி முர்மு அவர்கள் பேசியதாகவும், இதனால் கோபமடைந்த அமித்ஷா அவர்கள் நாங்கள் சொல்லும் வேலையை செய்தால் போதும் என்று சொல்லியதாகவும், இதனால் மனமுடைந்த திரௌபதி முர்மு அவர்கள் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போது தான் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று எண்ணி தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. Thanks for watching.